ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்திங்க ஸோ கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவள் வச்சு நம்ம அவள் பாயாசம் செய்ய போகிறோம் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் அவள் ஒரு கப்பு அதே கப் அளவில் மூணு கப் அளவு பால் வேணும் அண்ட் நாட்டு சக்கரை அரைக்கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நல்ல சுகர் சாப்பிட்டிங்கன்னா முக்கால் கப் எடுத்துக்கோங்க பாதாம் அண்ட் முந்திரி திராட்சை ஸோ இதெல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு தான் ஏலக்காய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அண்டு ஊற வச்ச முந்திரி ஒரு பத்து முந்திரி ஊற வச்சுக்கோங்க அப்போ டென் மினிட்ஸ் முன்னாடி ஓகேவா ஸோ அவ்வளோதான் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நாட்டு சர்க்கரையை நம்ம பாவ் மாதிரி ஜஸ்ட்டு தண்ணியில் போட்டு கரைச்ச உடனே வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப கம்பி பதம் அதெல்லாம் வேண்டியதில்லை சர்க்கரை கரைஞ்சால் போதும் இந்த பாயசம் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரு டொண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம் ஸோ எப்படியும் கிருஷ்ண ஜெயந்தி நம்ம ஈவினிங் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ இது செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நல்லா சர்க்கரை கரைஞ்ச உடனே இந்த மாதிரி வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும் ஸோ ஃபில்டர் பண்ணுறது மஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து ஊற வச்ச ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் முந்திரியை இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வேணுங்க கண்டிப்பாக அதில் வந்து நம்ம முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு எடுத்து வச்சலாம் பாயசம் செய்கிறதுக்கு ஃபார்மாலிட்டி பண்ணுவோம் இல்லையா அதே தான் சேம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு பாதம் முந்திரியை போட்டு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் திராட்சை வந்து போட்ட உடனே ஒரு ஒன் மினிட்ல எடுத்துருங்க பலூன் மாதிரி உஃபி வந்து உடனே எடுத்துடலாம் ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதில்லை கருகிடும் ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க அவ்வளோ அதே நெய்யில் போட்டு நல்லா வந்து வறுக்கணும் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வச்சுங்க சீக்கிரம் வந்து அடிப்பிடிச்சிரும் ஸோ இது வந்து லைட்டு கோல்டன் ப்ரவுன் வந்தால் போதும் ஸோ லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம வச்சுருக்க பால் வந்து பேனில் ஊற்றிக்கலாம் ஸோ பால் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகணும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க கெட்டியான உடனே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அரைச்சி வச்ச முந்திரி ஸோ அதை வந்து இதிலே ஊற்றிடலாம் இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் கண்டிப்பாக வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்கள்ட்ட வந்து கண்டென்ஷன் மில்க் இருக்குது அப்படின்னா ஒரு ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க அது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் ஆப்ஷனல் தான் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வச்சுருக்க அவளை வந்து போட்டுடலாம் அவள் வந்து நல்லா பால்லையே நல்லா வேகணும் ஸோ ஒரு கிளறி விட்டுட்டு ஜஸ்ட் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இந்த அவள் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து குக் ஆகணும் பாலிலேயே ஸோ மூடி விட்டுட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து ஏழு நிமிஷம் கழித்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் கெட்டியும் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளரி விடுங்க அவ்வளோதான் பாயசம் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க ஸோ அவ்வளோட டேஸ்ட்டோட அந்த மில்க் இது பண்ணும்போது ரொம்பவே எம்மியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எனக்கு கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு ஸோ அதனால் நான் ஒரு கால் டம்ளர் பால் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப கெட்டியாக இருந்தால் சீக்கிரம் வந்து இது கெட்டியாகிடும் ஸோ அதனால் பால் வந்து எதுக்கும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஹாஃப் லிட்டர் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஏல தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஏன்னா பாயாசம் நல்லா லிக்விடாக வேணும் இல்லையா இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வறுத்தெடுத்த நட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே போட்டு கிளறி விடலாம் இது போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கிளறினீங்கன்னா போதும் இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க அவ்வளோதான் நம்மளோட பாயாசம் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவள் வந்து ரொம்பவே நல்லா வெந்திருக்கு ஸோ ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் சூப்பரான அவள் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவளை தான் எம்மையான அவள் பாயாசம் ரெடி இப்போ நான் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ண போகிறேன் வா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அண்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு இந்த இதை பார்த்துட்டு இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன்